ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சது வெறும் கடாயில் லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. இதில் லேசாக உப்பு தூவிட்டுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 கப் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் பச்சரிசி 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ சுடுதண்ணியும் நீங்கள் 2 கப் எடுத்துக்கோங்க. நல்லா பிசையணும். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். நம்ம பிசைஞ்சது ஒரு துணி வச்சு மூடி வச்சிருவோம், இல்லைன்னா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது காஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நம்ம மூடிடலாம். அப்போ தான் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் துருவின தேங்காயை போட்டுடலாம். நான் இப்போ ஒரு ஃபுல் தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காயை நான் இப்போ துருவி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம நெய்யில் போட்டு லேசாக வறுத்துடலாம். லேசாக அப்படி வறுத்துட்டே வாங்க. லேசாக தேங்காய் வந்து கலர் மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் வருங்க. அதுக்கப்புறம் துருவிய வெல்லத்தை வந்து போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வெல்லத்தை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் வந்து கரைஞ்சிடணும், கரைஞ்சி தேங்காயோட ஒட்டிடணும். அந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பாருங்கள். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி தேங்காயோட ஒட்டிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம இப்போ ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா கட் பண்ண ஏலக்காயை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு, ஏலக்காய் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம வந்து அரிசி மாவில் ஸ்டஃப் பண்ணுவோம். மாவை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டிட்டு நம்ம அப்படியே தட்டணும். இந்த மாதிரி லேசாக தட்டிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டுங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் வச்சிடலாம். இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி மூடுற மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. பூண்டு மாதிரி வரணும். இந்த மாதிரி நிறைய எல்லாமே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி, தண்ணி கொதித்த பிறகு இட்லி அவிக்கிற மாதிரியே நம்ம அப்படியே ஒன்றுன்னா வச்சு 20 மினிட்ஸ் அதை மூடி வந்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து எப்போ வைக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சதை அப்படியே சட்டியில் வச்சிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடுங்க. ஒவ்வொரு பிளேட்டாக தான் வைக்கணும், ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது அடிபட்டுரும். இன்னொரு பிளேட் ரெடியாக இருக்குது, அது 20 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு இது வச்சு இன்னொரு 20 மினிட்ஸ் விடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் துணி வச்சு வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி துணி வச்சு கொழுக்கட்டை வைங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.